ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெயிட் லாஸுக்கு குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் ஒரு செம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து ஒரு செம்பு நம்ம சேர்த்தோம்னா நமக்கு வந்து கொதிக்கும் போது அரை செம்பு அளவுக்கு வரணும், அதுக்காண்டி போதுமானதாக இருக்கும். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது வந்து ஒரு பட்டை. இந்த பட்டை வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியா தன்மை வந்து என்ன பண்ணால், இறப்பையில் வந்து தங்கக்கூடிய அந்த நச்சு புழுக்கள் எல்லாமே அழிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் வந்து தொப்பை வராமல் பண்ணுது. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள உணவோட சத்துக்கள் எல்லாமே ஜீரணிக்க இது வந்து ரொம்பவே உதவி செய்யுது. அது மாதிரி பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வந்து ரொம்ப சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தூண்டாமல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போதும் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வந்து பட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நம்மளோட உடம்புல உள்ள வெயிட்டும் சரி தொப்பையும் சரி குறைய ஆரம்பிக்கும். இதை நான் வந்து முழு சத்தும் கிடைக்கிறதுனால நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். அது கூடவே நான் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா, உடலில் உள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து சேரதை வந்து தடுக்குது, கலோரிகளை வந்து எரிக்குது. சீரகத்தில் வந்து நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வந்து ஏராளமாகவே இருக்குது, அதிகமாகவே இருக்குது. இதை வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம வந்து தொப்பையும் குறையும், அந்த நம்மளுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸும் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது வந்து ரெண்டையுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம கொதிக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாறு நல்லாவே இறங்கி அந்த பட்டையோட சாறும் சரி அந்த சீரகத்தோட சாறும் இறங்கி நல்லா, சீரகம் மட்டும் சேர்த்தோம்னா நமக்கு மஞ்சள் கலரில் வரும், பட்டை சேர்க்கும் போது அந்த கலர் வந்து நல்லாவே அந்த டார்க் அந்த மாதிரி கலரில் வந்துடும். இதை நல்லாவே கொதிக்க வச்சுக்கிறங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்துக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செம்பு அப்படிங்கிறது வந்து அரை செம்பு அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது, நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன், இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரட்டும், நான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டார்க்காக வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சீரகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நைட்டு நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதை டெய்லி காலையில் நம்ம வந்து குடிக்கலாம், அந்த மாதிரியும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து கொதிக்க வச்சு நம்ம வந்து ரெகுலராக குடிக்கலாம். இதை நான் வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வெதுவெதுன்னு இருக்கணும். பட்டை வந்து நம்ம வந்து சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உடைக்கவே முடியலை, அந்தளவுக்கு தான் நான் வந்து பட்டை சேர்த்தேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், பட்டை நல்லா லூஸாக ஆகி நல்லா உடைக்கிறதுக்கு, நல்லா கிள்ளும் போதே உடைக்கிறதுக்கு வருது. இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சுருக்கோம். இந்த தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு லெமன் சேர்த்துருக்கேன். லெமனில் வந்து நம்ம சேர்க்கும்போது இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது. லெமனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சியும் சரி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சரி அது வந்து நிறையவே இருக்குது. அது வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள அந்த கெட்ட கொழுப்பு சேரதையும் தடுக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல சொல்லக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா லெமன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு நம்ம உடம்பை கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த லெமனுக்கு வந்து இருக்குது. இதை நம்ம வந்து டெய்லி காலைல வெது வெதுப்பான தண்ணியில் சும்மாவே நார்மலாகவே குடிக்கலாம். அப்படி குடித்தா கூட நம்மளுடைய உடம்பு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், இதை நம்ம வந்து குடிக்க போகிறேன். தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து உடம்பு வெயிட் வந்து குறையிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஆற வச்சிடாதீங்க, வெது வெதும் குடிங்க. சூடாக குடித்தா கூட நம்மளால் குடிக்க முடியும். இதை வந்து நம்ம வந்து டெய்லி ரெண்டு வேளை குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடி